திருமணத்தன்று இரு கரங்கள் சேர்ந்து விடுகின்றன. இரு மனங்கள் சேர்கையில்தான் நறுமணம் கிடைக்கிறது. புது மனிதர்களை உற்பத்தி செய்யும் ஆலையல்ல இரு மனங்கள் குடியேறுகிற ஆலயம். யுத்தங்கள் பழகிடும் வீரர்களின் பாசறை அல்ல, யுத்தங்கள் பகிர்ந்திடும் காதலர்களின் பாசறை. எலியும் தவளையுமாய் நிலத்துக்கும் நீருக்கும் இழுப்பதல்ல வாழ்க்கை, ஒருவரில் ஒருவர் இழப்பதுதான் வாழ்க்கை. ஒளியும் வெளியுமாய் அமைந்திருந்தால் வாழும் வழி காணலாம், ஒன்றில்லாமல் போனாலும் பாலும் புலி காணலாம். உடல் நிறைக்கும் தேவையில் கடல் கடந்தால் குடும்பம் என்னும் பிறவியின் கடல் கடப்பதெப்படி? ஆசைகள் சேர்ப்பதற்காக அஸ்திவாரத்தை இடிக்காதீர்கள். சேகரித்து வைக்கும் தங்கங்களை விட சேர்ந்து தங்கிடும் பந்தங்களே வேண்டும் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கு. பொன்னை மட்டுமல்ல அன்பையும் சேர்த்து வையுங்கள். மனிதர்களை சமாளிப்பதற்கல்ல மனங்களை சம்பாதிக்க கற்றுக் கொடுங்கள். தற்காப்போடு பிறரை காக்கவும் பயிற்சி கொடுங்கள். தன்னுயிர் மட்டுமல்ல பல்லுயிர் பேணும் முதிர்ச்சி கொடுங்கள். பயிர்கள் மடிந்த பின் தண்ணீர் வடிந்து ஆவதென்ன? உயிர்கள் மடிந்த பின் புத்திக்கு விடிந்து ஆவதென்ன? ஆயிரம் காலத்து பயிர்களும் வாடிப்போய் விடாமல் காக்க நேச தண்ணீரை திறந்திடுங்கள் நெஞ்சங்களில் இருந்து.